நோட்டா. ஸோ நோட்டா பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நோட்டா அப்படின்னா இங்கே இருக்கிற எந்த கட்சியுமே எனக்கு பிடிக்கல, எந்த கட்சிக்குமே ஓட் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் நோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நன் ஆஃப் த எபோ அப்படின்னு ஒரு பட்டன் வந்து இருக்கும். ஸோ கடைசியாக ஒரு பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டனை நோட்டா அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை அழுத்தினீங்க அப்படின்னா மேலே இருக்கிற எந்த கட்சிக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வாக்கை வந்து தனியாக போயிருந்துக்கும். ஸோ இந்த நோட்டாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நோட்டா ஜெயிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு தொகுதியில் வந்து எல்லாருமே நோட்டாக்கே ஓட் பண்ணி அந்த இடத்துல நோட்டா ஜெயிக்குது அப்படின்னே வச்சுக்கோங்களேன், அப்படி ஜெயிச்சா கூட நோட்டானால ஆட்சி அமைக்க முடியாது. ஏன்னா நோட்டா அப்படிங்கிற ஒரு கட்சியோட தலைவர் யாரும் இல்லை, செயலாளர் யாரும் இல்லை, பொருளாளர் யாரும் இல்லாத ஒரு காரணத்தினால நோட்டானால ஆட்சி அமைக்க முடியாது. நோட்டாக்கு அடுத்து இருக்கிற ஒரு கட்சி இருக்குல்ல, அந்த கட்சி தான் வந்து ஆட்சி அமைக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு 100 பேர் ஓட்டு போற இடத்துல நோட்டா வந்து 70 ஓட்டு வாங்கி இன்னொருத்தர் வந்து 30 ஓட்டு வாங்கினார் அப்படின்னா, நோட்டாக்கு அடுத்த ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா 30 ஓட்டு வாங்கினவர், அவர் தான் வந்து அந்த இடத்துல வந்து ஆட்சி அமைப்பாரு. ஸோ இதுதான் நோட்டாக்கு இருக்கிற நம்ம நாட்டில் இருக்கிற பவர். அப்புறம் ஏண்டா நோட்டாவை வச்சிருக்காங்க, யூஸே இல்லாம அந்த பட்டன் எதுக்காக வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நோட்டா அப்படின்றதுக்கும் ஒரு பவர் இருக்கு. ஸோ அந்த பவர் என்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னோட பேர் பிரகாஷ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 2013ல எலக்ட்ரானிக் மூலமா வந்து நம்ம எல்லாம் ஓட்டு போட ஆரம்பிச்சால, பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம எல்லாம் ஓட்டு போட ஆரம்பிச்சால, அந்த டைம்ல இருந்தா அந்த கடைசி பட்டனை வந்து நோட்டா அப்படின்னு ஒரு பட்டனை வச்சாங்க. ஸோ அதை அழுத்தும் போது நோட்டா, நான் யாருக்கும் ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்க ஓட்டு வந்து தனியா போய் ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து 2013ல தான் வர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நோட்டா அப்படிங்கிறதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா, நீங்க அந்த சீட் இருக்குல்ல, அந்த சீட்ல எந்த கட்சிக்குமே நீங்க அந்த சீலை குத்தாம அப்படியே மடிச்சு வந்து அந்த இதுக்குள்ள போட்டிங்க, அந்த பாக்ஸ்க்குள்ள போட்டிங்க அப்படின்னா, அதை எப்படி கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓ இவர் வந்து நோட்டாக்கு ஓட் போட ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரி வந்து கணக்கு எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் அந்த பாக்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பாக்ஸ் வந்துச்சுல, ஸோ அந்த பாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அது வந்து நோட்டா அப்படிங்கிற ஒரு பட்டனை வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவை டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியா ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜனநாயகம் அப்படின்னா பீப்புள் தான் அங்க ஹீரோ அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம யார் ஆட்சிக்கு வரணும், அதாவது யார் நம்மள ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற நம்ம தைரியமா வந்து எந்த கட்சி ஆட்சி செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த கட்சிக்கு வந்து நம்மளால ஓட் பண்ண முடியும். சோ அப்படி ஓட் பண்றதுக்கு இந்த நாட்ல நமக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா ஒரு சின்ன விஷயம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில மக்கள் மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓட்டு போடவே வந்து அவங்க வர்றதே இல்லை. அதாவது அந்த பூத்துக்கு வந்து ஓட்டு போடவே எந்த மக்களும் வராம இருக்கிற ஒரு காரணத்தினால கவர்மெண்ட் வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க, ஏன் இவங்க எல்லாம் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த விஷயத்த நல்லா உத்து பார்க்கும் போது அவங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, வந்து ஓட்டு போட வராம இருக்கிற மக்களை பெரும்பான்மையானவங்களுக்கு அந்த கட்சிகள் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனாலதான் ஓட்டு போட வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஒப்பீனியன் வந்து வந்துச்சு. அந்த ஒப்பீனியன் சரி பண்ணும், அதாவது மக்களுக்கு எல்லா ரைட்ஸுமே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த கட்சி எனக்கு பிடிக்கல, இந்த கட்சி அப்படின்னு இல்ல, இந்த இங்க நிக்கிற எந்த கட்சியுமே எனக்கு பிடிக்கல அப்படின்ற விஷயத்த மக்கள் வந்து தெளிவா முன்னாடி சொல்லணும், அதாவது ஓட் பண்ணியே சொல்லணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நன் ஆஃப் த எபோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரும் போதே ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, ஒருவேளை நன் ஆஃப் த எபோ ஜெயிச்சிச்சு அப்படின்னா கூட நோட்டா வந்து ஆட்சி செய்ய முடியாது, அதனால நோட்டாக்கு அடுத்து இருக்கிற கட்சி வந்து ஆட்சி செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் தெளிவா சொல்லி தான் நோட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து கொண்டு வந்தாங்க. 2013ல இருந்து இது எல்லாமே நமக்கு ஃபேமிலியர் ஆச்சு. சோ 2013ல தான் அந்த பட்டன் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த டைம்ல இருந்து நமக்கு எல்லாமே வந்து ஃபேமிலியர் ஆச்சு நோட்டா அப்படின்றது. சரிடா, இந்த நோட்டா ஒருவேளை வந்துருச்சு அப்படினா என்ன யூஸ் இருக்கு? நோட்டா வரதனால 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லல, ரெண்டாவது வர கட்சி ஆட்சி அமைச்சிரும், அப்புறம் எதுக்கு நான் நோட்டா கோட் பண்ணனும், அந்த கட்சிக்கே நான் பேசாம ஓட்டு போட்டு போயிடுவேனே அப்படினு கேட்டிங்க அப்படின்னா, நோட்டாக்கு நீங்க ஓட் பண்றதுனால கண்டிப்பா உங்களோட தொகுதியில நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எந்த மாதிரியான சேஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்சி வந்து அந்த இடத்துல நிக்குது. ஸோ அந்த மாதிரி நிற்கும் போது அந்த கட்சிக்கு விட அதிகமா நோட்டா ஓட்டு வாங்கிருச்சு அப்படின்னா, அந்த கட்சிக்காரங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, ஓ நோட்டா அதிகமா நம்மளை விட ஓட்டு வாங்கிருச்சு, அப்போ நம்ம அங்க நிறுத்தின கேண்டிடேட் ஏதோ சரியில்லை, அந்த மக்களுக்கு அந்த கேண்டிடேட் பிடிக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு கெட்ட கேண்டிடேட், மேபி அந்த கேண்டிடேட் ஒரு கெட்ட கேண்டிடேட்டா இருந்தார் அப்படின்னா அந்த கட்சிக்காரங்க என்ன
என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓ இவர் அங்க நிறுத்தினாங்கன்னா நம்மளால ஓட்டு வாங்க முடியாது, இவர் ஒரு கெட்ட கேண்டிடேட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கிட்டு வேற ஒரு நல்ல கேண்டிடேட் எழுதுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது ஒரு கட்சியாவே இருந்துச்சு அப்படின்னா கூட, அந்த கட்சியாவே நின்று தோத்துச்சு அப்படின்னா கூட, அந்த இடத்துல நிறைய சுயேட்சையா நிறைய பேர் வந்து போய் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்ப வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்கல்ல, அதாவது ஒரு கட்சி நின்று அந்த கட்சி தோத்துருச்சு, நோட்டாக்கு நிறைய ஓட்டு விழுந்திருக்கு, இந்த டைம் யூஸ் பண்ணி நம்ம இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களே, யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் யாரா இருந்தாலுமே சரி நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களால சுயேட்சையா நின்று அந்த இடத்துல ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நோட்டாக்கு வந்து பவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒருவேளை நீங்க நோட்டாக்கு ஓட் பண்ணி ஜெயிச்சிங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து கண்டிப்பா அந்த இடத்துல நடக்கும். ஸோ அதனால நோட்டா அப்படின்றத நீங்க அடுத்த டைம் பார்க்கும்போது நோட்டா ஒரு டம்மி பீஸா வந்து பார்க்காம நோட்டாக்குள்ளேயும் ஒரு பவர் இருக்கு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நோட்டாவை பாருங்க. நீங்க எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது என்னோட ரைட்ஸ் கிடையாது. ஆனா எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு எடுக்கலாம், அது அவங்களோட ரைட்ஸ். ஸோ நான் இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டா பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன், எலெக்ஷன் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுல, இருந்தாலும் பரவாயில்ல, நோட்டா அப்படின்ற விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அடுத்த டைம் ஓட் பண்ண போகும்போது நோட்டா அப்படின்ற ஆப்ஷனை பார்க்கும்போது அதை கொஞ்சம் பெட்டரா பாருங்க. கடைசியா இருக்கிறதுனால அது ஒரு டம்மி பீஸ் அப்படின்னு நினைச்சாதீங்க, நோட்டானால என்ன செய்ய முடியும் அப்படின்னு நான் சொன்னேன்ல, ஸோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ, ஏன்னா நோட்டாவை பத்தின பெரிய லெவல் நாலேஜ் எல்லாம் நமக்கு இல்ல, நோட்டா வந்து எப்படி இருந்தாலும் ஜெயிக்காது, அது ஏன்டா ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வந்து நமக்கு எல்லாம் இருக்கும்ல, அந்த யோசனையை மாத்தணும், நோட்டாக்கும் சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ யாராவது பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண மாதிரி இருக்கட்டும், அப்புறம் நம்ம வேற ஒரு வீடியோல பார்ப்போம். டாடா, பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல்வேஸ் ஹாவ் ஃபன், பாய்.